Hi friends, welcome and welcome to Chettia Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். செட்டிநாட்டு ஸ்பெஷல் உக்கார. இது எல்லா விசேஷங்களுக்கும் செட்டிநாட்டில் செய்வாங்க, நல்லா டேஸ்ட்டாக வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும், எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க நம்ம உக்காரா செய்ய ஆரம்பிச்சிடலாம். செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாங்க. அரைக்கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா வறுத்துட்டு நம்ம வேக வச்சுக்கணும். பொடித்த வெல்லம் ஒரு கப் எடுத்துக்கோங்க, ரவை கால் கப், பச்சரிசி மாவு கால் கப், தேங்காய் துருவல் கால் கப் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, முந்திரி பருப்பு நிறையா சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக வரும். ஏலக்காய் மூணு ஏலக்காய் பொடித்து எடுத்து வச்சுருக்கேன். நெய்யும் எண்ணெயும் கலந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ரெண்டும் கலந்துட்டு செஞ்சாதாங்க நல்லா டேஸ்ட்டாக வரும், கெட்டியாகாமல் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேனில் இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருந்த 1/2 கப் பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு, ரொம்ப கருகிராமல் பார்த்துக்குங்க. இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மூடி வெயிட் போட்டுடலாம். 1 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கோங்க, ரொம்ப பருப்பு குழந்துடக்கூடாது. பேனில் பொடிச்சு வச்சுருக்க வெல்லம் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. வெல்லம் உருகுனதும் வடிகட்டிக்கலாம். உருகுனா போதுங்க, அதில் உள்ள மண் தூசிலாம் போக வடிகட்டிக்கலாம். வெல்லம் நல்லா உருகிருச்சுங்க, இப்போ இதை வடிகட்டிக்கிறேன். ஒரு விசிலுக்கு வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. பாசிப்பருப்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தாங்க வரணும், ரொம்ப குடையக்கூடாது. பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் எண்ணெயும் கலந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. அதே நெய்யில் 1/2 கப் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ரவை நல்லா வறுபடணும், பொன்னிறமாக வரணும். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ 1/2 கப் பச்சரிசி மாவை அதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வறுத்துருங்க. ரவையும் பச்சரிசி மாவும் நல்லா வறுத்தாச்சு, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் இதோட நம்ம 1/2 கப் துருவுன தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ 1 கப் அளவு சூடான தண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை, லேஸ் சூடாக இருந்தால் போதும். ரவை நல்லா வெந்து வரணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு அதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள், பாசிப்பருப்புலாம் இதோட நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்போ உருக வச்ச வெல்லத்தை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாகவே இருக்கணும் அது. நல்லா பாகோட நல்லா கலந்து விட்டுட்டேன், கட்டி தட்டாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க, அப்போ தான் கட்டி விடாமல் இருக்கும். இந்த டைமில் வறுத்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எடுத்து வச்சுருக்க நெய்யில் நீர் இருக்கிறத அப்படியே அதோட ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆகுது, லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு, கொஞ்சம் நெய்யும் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். நம்மளோட செட்டிநாட்டு ஸ்பெஷல் உக்காரா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.